ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஃபோர் சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸில் ஃபஸ்ட் டூ சம்ஸ் பார்க்கலாம் கொஷின் நம்பர் செவன் அண்ட் எயிட் ஸோ செவன்த் கொஷின் என்னென்ன பார்க்கலாம் இனி பேரலோகிராம் பிக்யூஆர்எஸ் ஸோ டயாகிராமில் கொடுத்துருக்காங்க இந்த பேரலோகிராமில் வந்து பிஎம்என் பிஎன்ஆர் ஹைட் இதை வந்து ஹைட்டுன்னு கொடுத்துருக்காங்க கரஸ்பாண்டிங் டு த சைஸ் கியூஆர்என்எஸ்ஆர் ரெஸ்பெக்டிவ்லி இஃப் த ஏரியா ஆஃப் பேலலோகிராம் இஸ் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஏரியா முன்னாடியே கொடுத்துட்டாங்க அந்த லென்த் ஆஃப் பிஎம் அண்ட் பிஎனும் கொடுத்துட்டாங்க பிஎம் வந்து டுவெண்ட்டி சென்டிமீட்டர் பிஎன் வந்து தேர்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் ஃபைன் த லென்த் ஆஃப் த சைட்ஸ் கியூஆர் அண்ட் எஸ்ஆர் இந்த க்யூஆருக்கும் எஸ்ஆர் அதாவது நம்ம பேஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சிம்பிள் அவ்வளோதான் ஸோ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நான் உங்களுக்காக கிளாஸ் ஒர்க்கில் வந்து எல்லாமே எழுதி வச்சுருக்கேன் ஸோ நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் இப்போ டயக்ராம் வந்து புக்கில் இருக்கிறது அப்படியே வரைஞ்சிருக்கேன் கியூஆர் என் எஸ்ஆர் இதுதான் கண்டுபிடிக்கணும் அண்ட் பிஎம்என் பிஎன் என்ன வேல்யூன்னு கொடுத்துட்டாங்க ஏரியாவும் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க இப்போ சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா கன்சிடர் கியூஆர் ஆஸ் பேஸ் ஆஃப் த பேரலோகிராம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் க்யூஆர் வந்து பேஸுன்னு எடுத்துக்கிறேன் அப்போ கியூஆரோடய ஹைட் வந்து ஹெச் ஒன்னுன்னு எடுக்கிறேன் ஹெச் ஒன் வந்து உங்களோடய பிஎம்மாக இருக்கும் சரிங்களா அந்த சைடில் இருக்கிறது நமக்கு பிஎம் தான் அதுதான் ஹைட் அதோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சென்டிமீட்டர் ஸோ இப்போ ஏரியா ஆஃப் பேலலோக்ராம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நைன் ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அடுத்து ஏரியாவோட ஃபார்ம்லாம் என்ன பேலலோக்ராமுக்கு ஏரியா ஆஃப் ஃபார்ம்லாம் வந்து பேஸ் இன் டூ ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ் சரிங்களா அது வேணால் எழுதிடலாம் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஏரியா வேல்யூ தெரியும் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அண்ட் ஹைட்டோட வேல்யூ நமக்கு தெரியும் ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற டுவெண்ட்டி நான் என்ன பண்ணுறேன் டிவிச டிவிசிபிளில் கொண்டு வரேன் ஸோ ஜீரோ ஜீரோ என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் அண்ட் நைன்டி டிவைடட் பை டூ டூ ஃபோர் ஜார் எயிட் பேலன்ஸ் ஒன் ஜீரோ டூ ஃபைவ் ஜார் டென் அண்ட் ஜீரோ ரிமைண்டர் ஜீரோ வந்துருச்சுன்னா கோஷன் தான் நம்மளோட ஆன்சர் ஃபார்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா சென்டிமீட்டர் ஸோ ஃபஸ்ட்டு பேஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ அடுத்து நான் எந்த பேஸை கண்டு கண்டுபிடிக்க போகிறேன்னா எஸ்ஆர் இப்போ எஸ்ஆர் பேஸுன்னு எடுத்துக்கலாம் எஸ்ஆர் சைடில் ஹைட் என்ன இருக்குன்னா பிஎன் அண்ட் அதோட வேல்யூ என்ன தேர்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் அண்ட் ஏரியா நமக்கு சேஞ்சே ஆகாது ஏரியாஸை கூட நைன் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏரியானா என்ன சொன்னேன் பேஸ் இன்டூ ஹைட் ஸோ பி டூ இன்டூ ஹெச் டூ ஏரியாவோட இடத்துல நைன் ஹண்ட்ரட் எழுதிடுங்க B2 டூ நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அண்ட் ஹெச் வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் நைன் ஹண்ட்ரட் இருக்க தேர்ட்டி சிக்ஸை டிவிஷனில் கொண்டு வந்துடுறேன் இப்போ இதை ரெண்டை டிவைட் பண்ணாலே நம்ம ஆன்சர் கட்டிடும் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் இன்டூ டூ சிக்ஸ் are டுவெல் பேலன்ஸ் ஒன் டூ த்ரீ ஜா சிக்ஸ் செவன் ஸோ இதை ஸோ டென் மைனஸ் டூ இஸ் எயிட் செவன் மைனஸ் ஒன் இஸ் ஒன் எயிட் இப்போ இந்த ஜீரோ இறக்கிலாம் தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் பண்ணலாம் சிக்ஸ் 0 தேர்ட்டி ஜீரோ பேலன்ஸ் த்ரீ ஃபைவ் 15 ஃபிஃப்டீன் அப்புறம் 16 17 18 ஸோ நமக்கு ரிமைண்டர் ஜீரோ வந்துருச்சு இதுதான் நம்மளோட ஆன்சர் ஸோ B ஆன்சர் என்னவா இருக்கும் 25 ஃபைவ் சென்டிமீட்டர் ஸோ சொல்யூஷன் எழுதலாமா த லென்த் ஆஃப் தி சைட்ஸ் QR இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் அண்ட் எஸ்ஆர் இஸ் to 25 ஃபைவ் சென்டிமீட்டர் ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா வெறும் பேர்லோக்ராமோட ஏரியா மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும் ஃபார்முலா அது தெரிஞ்சாலே நமக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து நம்மளோட எயித்து கொஷின் என்னென்னு பார்க்கலாம் ஸோ எய்ட் கொஸ்டின் பாருங்கள் இஃப் த பேஸ் அண்ட் ஹைட் ஆஃப் அ பேர்லோக்ராம் ஆர் இன் இந்த ரேஷியோ செவன் எஸ் டூ த்ரீ ஸோ ரேஷியோ எப்படி இருக்கான் செவன் எஸ் டூ த்ரீன்னு இருக்கான் அண்ட் ஹைட் வந்து கொடுத்துட்டாங்க ஹைட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க தென் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பேர்லோக்ராம் பேரலோகிராமோட ஏரியா என்ன இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ரொம்ப ஈஸி தான் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ சொல்யூஷன் எழுதியிருக்கேன் பாருங்கள் கிவன் பேஸ் இஸ் டூ ஹைட் அப்படி தான் கொடுத்துருக்காங்க ரேஷியோவில் பேஸ் இஸ் டு ஹைட் இஸ் ஈக்குவல் டு செவன் இஸ் டூ த்ரீ ஸோ லெட் பேஸ் இஸ் ஈக்குவல் டு செவன் ஒரு எக்ஸு ஃபேக்டர் நான் ஆட் பண்ண போகிறேன் ஏன்னா ரேஷியோவில் இருக்கு இல்லையா ரேஷியோவில் இருக்க நம்பரை நம்ம இப்படி தான் எடுத்துப்போம் ஏதாவது ஒரு டேர்ம் ஆட் பண்ணிப்போம் எக்ஸுன்னு மட்டும் இல்லை நீங்கள் ஒய் இஸ் அட் வேணால் நம்ம எடுத்துக்கலாம் நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன் ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸு அது த்ரீ எக்ஸ் சென்டிமீட்டர் ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஹைட்டு மட்டும் கொடுத்துருந்தாங்க இல்லையா ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ த்ரீ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைவ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைவ் இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற த்ரீ என்ன பண்ணிடலாம் டிவிஷனில் கொண்டு வந்துடலாம் இப்போ த்ரீ டேபிளில் ஃபார்ட்டி ஃபைவ் எப்போ வரும்னு பார்த்தா ஃபிஃப்டீன் டைம்ஸ் வரும் ஸோ நான் இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து ஃபிஃப்டீன் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு இதை வச்சு நான் பேஸில் சப்ஸ்ட்ரியூட் பண்ணி பேஸ் வேல்யூ கண்டுபிடிப்பேன் தென் ஏரியா இக்குவல் டு பேஸ் இன்டூ ஹைட் இன் ஏரியாவும் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கலாமா ஸோ எக்ஸ் வேல்யூஸ் இக்குவல் ஃபிஃப்டீன் நான் தனியாக எழுதிட்டேன் நான் பேஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் பேஸ்னால் செவன் இன்டூ எயிட் சென்டிமீட்டர் So, X எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க ஃபிஃப்டீன் இப்போ செவன் டேபிளில் ஃபிஃப்டீனை வந்து மல்டிபிள் பண்ணும் செவன் ஃபைவ் ஜார் தேர்ட்டி ஃபைவ் பேலன்ஸ் த்ரீ செவன் ஒன் ஜார் செவன் எயிட் நைன் டென் ஸோ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஸோ நம்ம ஆன்சரும் அதுதான் இருக்கும் இப்போ பேஸோட வேல்யூ வந்து 105 cm ஃபைவ் சென்டிமீட்டர் அடுத்து கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா ஏரியா ஆஃப் parallelogram என்ன அதுதான் நம்மளோட so ஸோ ஏரியா ஆஃப் உட formula என்ன बेस इंटू हईटर सेन्टीमीटर बेसो वल्यू कंड अंड फू हईट व्यू कूपड़कें फार्टिफ इत रेट मल्टिपल पड़ला हंड्रड्ड अंड फू फिफ़ेंटी फाइव पेलनस टू टू अब ऐसा फै जीरो 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 प्लस टू टू फाइव वन जार फोर फैसी पेलन टू अब फोर वन जार फोर ஸோ ஃபைவ் டூ செவன் ஃபோர் இது தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும் அண்ட் யூனிட்ஸ் கண்டிப்பாக எழுதியிருக்கணும் சொல்யூஷனில் இப்போ எழுதிடலாமா ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸோ இந்த ரெண்டு செம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா ரெண்டு செம்லையுமே ஏரியா ஆஃப் பேலலோக்ராம் தான் கண்டுபிடிக்கிறோம் அண்ட் ஏரியா ஆஃப் பேரலோகிராம் என்னென்னா பேஸ் இன் ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் நைன்த்து கொஷனும் டென்த்து கொஸ்டினும் சால்வ் பண்ணலாம் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்